ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, என்னோட கசினோட வீடு. புது வீடு கட்டினாங்க. புது வீடு கட்டி கிரக பிரவேசம் போயாச்சு. நாங்கள் வந்து அவங்க ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, அதுக்கு அடுத்த வாரம் தான் போனோம். அவங்களோட வீடு வந்து எப்படி இருக்குதுன்றதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் ஊர்லேருந்து திருப்பூருக்கு வந்து போன உடனே வந்து நாங்கள் புது வீட்டுக்கிட்ட தான் போனோம். புது வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் கொஞ்சம் தான் தூரம் இருந்துச்சு. சரி, நம்ம வீடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகலான்றதுனால வந்து நாங்கள் நேராக இங்கே போயிட்டோம். இன்னும் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வேலைங்க இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இங்கே வரலான்னு இருக்கிறோம் அப்படின்னாங்க. எந்த ஒரு சாமானும் எதுவும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. அன்னைக்கு ஃபங்க்ஷன் மட்டும் வச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன வேலைங்கள்லாம் முடிக்கிறதுக்காக வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. ஓகே, இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த கதவு வந்து நல்லா சூப்பராக பிக்காக்கு வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஹாலு. ஹாலோட லெஃப்ட் சைடில் வந்து கிச்சன் இருக்குது. கிச்சன் பக்கத்துலேயே வந்து பூஜை ரூமும் இருக்குது. போகிற வழியிலே வந்து சின்னதாக சிங்க் வச்சுருக்குறாங்க. இதுதான் வந்து கிச்சன். கிச்சனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையாகவே. நல்லா சூப்பராக அவங்க பிளான் பண்ணி சூப்பராக கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கிச்சன் ஒட்டியே வந்து இது வந்து பூஜை ரூமு. அப்போ வந்து போன வாரம் ஃபங்க்ஷனுக்கு எடுத்துகிட்டு போன அந்த பானையெல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு அங்கேயே. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா ஹால் ஒட்டி வந்து ரைட் சைடில் வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குது. இந்த மாதிரி வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எதிரிலே வந்து நம்ம பெட்ரூம் வச்சோம்னா வந்து நல்லாயிருக்கும், அழகாக. லெஃப்ட் சைடு ஒரு பெட்ரூமு, ரைட் சைடு ஒரு பெட்ரூம் இருந்துச்சு. கீழே ஃப்ளோர்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதிலே வந்து அட்டாச் பாத்ரூமு, ரெண்டு பெட்ரூம்லேயும் வந்து பாத்ரூம் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பாத்ரூமும் வந்து நல்லா நீட்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒர்க்கெல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்படியே வந்தோம்னா அப்படியே ஆப்போசிட்டாக வந்து இன்னொரு பெட்ரூம் இருந்துச்சு. அந்த ரூமோட இது கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கேருந்து அதுலேயும் வந்து அட்டாச் பாத்ரூமு, அந்த பக்கம் வந்து ஸ்லாப்லாம் வச்சுருந்தாங்க. டோர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. நான் ஃபஸ்ட்டு இது தான் இந்த மாதிரி இந்த மாதிரி டோர் வந்து இப்போ தான் பார்க்குறேன் நான். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உள்ளே வந்து ஷவர் எல்லாமே வந்து சூப்பராக பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. ப்ளம்பிங் வேலையும் வந்து கொஞ்சம் இருக்குது, அதால் தான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேலே வந்து கொஞ்சம் சாமான்லாம் வைக்கிற அளவுக்கு வந்து ஒரு இது ஸ்லாப் போட்டிருந்தாங்க பெருசாக. எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா வந்து வீடு சுற்றி வந்து ஃபுல்லாக வந்து ஸ்பேஸ் விட்டு சூப்பராக கட்டியிருந்தாங்க. நல்லா காத்தோட்டம் செம்மையாக இருந்துச்சு. பின்பக்கம்லாம் வந்து ஓப்பன் ஏரியா மாதிரி இருந்தது, அதில் வந்து காற்று சூப்பராக அடிச்சிட்டு இருந்தது. சூப்பராக கொஞ்சம் நேரம் வெளியவே நின்று கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்படி பேசிட்டு அப்புறம் மேலே வந்து ரூம் இருந்துச்சு. மேலேயும் ஒரு ரூமு, வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க. நாங்கள் அப்படியே வந்து பேசிகிட்டே சுற்றி பார்க்கவும் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். மேலேயும் வந்து சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில்தான் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்து அப்புறமா வீட்டுக்கு போகலாம், டின்னர் பண்ணணுன்றதுனால வந்து கிளம்பிட்டோம். அங்கே எந்த திங்ஸும் இல்லாதனால ரொம்ப நேரம் இருக்க முடியல. வீடெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு சூப்பராக கிளம்பியாச்சு. எல்லா லைட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே வந்து செம பக்காவாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ வந்து அவங்க வீட்டில் என்னெல்லாம் பண்ணோன்றதை பார்க்கலாம் வாங்க. அடுத்த வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும். ஓகே, பாய்.